வெல்கம் டு அறிவுக்கான ஹெல்த் ட்ரிப்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்மளுடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா காதுக்குள்ளே பூச்சி போயிடுச்சுன்னா நீங்கள் நான் சொல்ல மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மருத்துவரோட கூட செல்ல தண்டிய அவசியம் இருக்காது ஸோ அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாதான் மட்டும் மருத்துவர்கிட்ட போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்கள் உங்களுடைய காதுக்குள்ளே பூச்சி போயிடுச்சு காது வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னா உடனடியாக நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னா பட்ஸ் எடுத்து பண்ணுவோம் இல்லைனா வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தீக்குச்சியோ இல்லைன்னா வேறு எதையாக விட்டு நம்ம கையை விட்டு கூட காரில் கொடைவோம் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது ஒரு வேளை நீங்கள் பட்ஸை விட்டிங்கன்னா அந்த பூச்சியை வந்து ஒருவேளை நீங்கள் அந்த பட்ஸ் மூலமாகவே உங்கள் காதுக்கு இன்னும் நீங்கள் உள்ளே தள்ளுற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து தீக்குச்சி இல்லைன்னா எதை ஊசியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நீங்கள் நோண்டிருந்தீங்கன்னா அது உங்கள் காதில் இருக்கக்கூடிய ஜவ்வில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அது மூலமாக உங்களுக்கு காது கூட கேட்காம கூட போகிறது வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இல்லைனா வந்து ஆயில் ஸோ இந்த ரெண்டு பொருளை தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் ஆயில்னால் வந்து நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் மிதமான சூடை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய காதலை ஊற்றணும் ரொம்ப வந்து சூடு பண்ணலாம் நம்ம கொதிக்க வச்சு நம்ம காதில் ஊற்றணும்னா பூச்சி காதுக்குள்ளே செத்து போயிடும் அப்படிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து நைட்டாக மிதமான சூடு உங்கள் கையில் கூட தொட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கையில் கூட தாங்கக்கூடிய அந்த சூட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஹீட் இருந்தால் போதும் அதை நீங்கள் அப்படியே உங்களுடைய காதில் ஊற்றுனீங்கன்னா பூச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே வந்துடும் இல்லை உங்களுக்கு சூடான எண்ணெயை பயன்படுத்த பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆயி ஆலிவ் ஆயில்னு சொல்லுவாங்கள்ல ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைன்னா வந்து பேபி ஆயில்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஆயில்களை நீங்கள் எடுத்து நீங்கள் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக கூட உங்கள் இருந்து பூச்சி வந்து வெளியே வரும் அப்படி இல்லைன்னா ஆல்கஹால் இந்த ஆல்கஹாலை நீங்கள் வந்து உங்கள் பஞ்சில் நினச்சி நீங்கள் உங்கள் காது பக்கத்தில் போதும் அந்த ஸ்வா சுவாசத்தாலேயே கூட பூச்சி வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படி வரல அப்படின்னா மட்டுந்தான் ஆல்கா வந்து துணியில் நினச்சி கொஞ்சமாக வந்து உங்கள் காதுக்குள்ளே விடுங்க அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பூச்சி வெளியே வந்துடும் ஸோ இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமையான சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் எப்படி மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி